हाई फ्रेंड्स वेलकम टू आनंदी चैनल आनंदी चैनल इनके पाकपोना रवा दोसा और तेजा चटनी पाकपर वांग वीडियो कोला कपु के नाल कपु पचरसी मावे वचर वीटल अरे पचरसी मावुदा वरत मावुदा दोस ऊतल अलग वो इक अर कपु मैदा मावे वचर मैदा मावना गोधकल आना ना इनकी मैदा मावे இந்த கப்புக்கு 4 கப்புக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் 2 கப்புக்கு ரவா எடுத்துக்கணும் வறுக்காத ரவை தான் வெள்ளை ரவை தான் எடுத்துக்கேன் 2 கப் ரவை எடுத்துக்கணும் 2 கப் அளந்து எடுத்தாச்சு இப்போ அந்த மைதா மாவையும் அது கூட சேர்த்துறலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் ஜீரகம் பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கு கொஞ்சமா கருவேப்பிலை இப்போ இது தோசைக்கு தேவையான உப்பும் போட்டுறலாம் தூள் உப்பு போட்டு கலக்கணும் இப்போ இத எல்லாம் மிக்ஸ் பண்ணிரலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி கலக்கிறதுக்கு பாத்திரம் பத்தாது வேற பெரிய பாத்திரத்துல கொட்டி வச்சிருக்கேன் இதிலே இப்போ நம்ம தண்ணி ஊத்தலாம் ரெண்டு சம்பு தண்ணி ஊத்தலாம் தண்ணி தாராளமாவே ஊத்தலாம் ரவை தோசை மாவு வந்து தண்ணியா தான் இருக்கணும் ரெண்டு சம்பு ஊத்தி கலக்கிட்டு பாத்துக்கலாம் ரெண்டாவது தண்ணி தேவேனா ரெண்டாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாவை நல்லா கலக்கணும் கரண்டி வச்சு நல்லா கலக்குங்க கட்டி இல்லாம நல்லா கலக்கணும் இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம இத வந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிரலாம் ரவை 10 நிமிஷம் ஊறணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு கெட்டி ஆகும் தண்ணி ரெண்டாவது ஊத்துனா ஊத்திக்கலாம் இப்போ இதுக்கு சட்னி அரைச்சிட்டு வந்தறலாம் தேங்காய் ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் கொஞ்சமா உப்பு பச்சை மிளகாய் புளி கொஞ்சம் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைக்க வேண்டியதா ஜார்ல போட்டுறலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துறலாம் இப்போ நல்ல நைஸா அரைச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ சட்னியை தாளிச்சிரலாம் வேற பாத்திரத்துக்கு மாத்தி இருக்கேன் இப்போ சட்னியை தாளிச்சு ஊத்திரலாம் கடாய் சட்டி வச்சிருக்கேன் சூடாயிடுச்சு ஆயில் ஊத்திக்கலாம் தேங்காய் ஊத்தி தாளிங்க ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுருக்கேன் கொஞ்சமா உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் கடுகும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பும் தாளிங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம தாளித்த இதை கொட்டிடலாம் சட்னியில் இப்போ அதே அடுப்பில் தோசைக்கல் சூடு பண்ண போட்டிருக்கேன் நல்ல சூடாகட்டும் முருகல் தோசை தோசைக்கல் நல்ல சூடாகணும் நல்ல சூடாகிடுச்சு இப்போ மாவை நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்ல கரண்டியை வச்சு ஏன்னா அடியில் அவளும் ரவை அவ்வளோ தங்கிப்பே நிற்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் முக்கால் கிண்ணம் மாவு எடுக்கணும் ஒவ்வொரு வாட்டி ஊற்றும் போது கலக்கி கலக்கி எடுங்க இப்போ மேலேருந்து கோரி ஊற்றணும் சுற்றி ஊற்றிக்கலாம் சுற்றி வெளியில் பக்கம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கம் வாங்க அப்போ தான் நல்ல முருகலாக வரும் இப்போ இதுக்கு ஆயில் தாராளமாக ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்துருச்சு இதை திருப்பி போட தேவையில்லை நல்ல முருகலாக இருக்கும் இந்த தோசை ரவை தோசை இன்னும் ஒரு தோசை ஊற்றிடலாம் அடுப்பு நல்ல கல் நல்லா காஞ்சி இருக்கணும் சூடாக இருக்கணும் அப்போ தான் தோசை நல்ல முருகலாக வரும் மாவு அதேமாதிரி தண்ணியாக இருக்கணும் இந்த தோசையும் வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ மூணு தோசை ஊற்றிருக்கேன் முருகலா இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் எல்லா அளவுலையும் கரெக்டாக செய்ய இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ